Hi friends, welcome back to my channel. நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே bell iconம் click பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Saturday afternoon. இப்போ வந்து நான் ஒரு நல்ல lunch prepare பண்ண போறேன். என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா lasagna வந்து செய்ய போறேன். இது வந்து ரொம்பவே simple. இது வந்து ஒரு Italian dish. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி சிம்பிளா செய்யணுமோ அது மாதிரி சில modifications எல்லாம் எப்பவுமே add பண்ணுவேன். இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ingredientsம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். நீங்க once வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணா வந்து செஞ்சு சாப்பிடலாம். So without any further delay, let's get started. இந்த வெஜிடபிள் லசானியாக்கு நம்ம வந்து மூணு விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இது கடையிலையும் ரெடிமேடாக விற்கும், பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து செஞ்சுடுவேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா அது தனியாக வந்து கொஞ்ச நேரம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் பாஸ்தா ஆட் பண்ண போகிறேன். அதனால இந்த பாஸ்தாவை நம்ம குக் பண்ணணும். ஸோ இந்த மூணு விஷயம் தான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அவனில் வச்சிட்டோம்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் ஒரு சூப்பரான டெலிஷியஸ் டிஷ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லையா இது, அதுக்கப்புறம் ஜுக்கினி, யூகேல வந்து இந்த கோர்ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து தின்னாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என்ன ஆட் பண்ணியாச்சு, இதில் வந்துட்டு இதெல்லாத்தையும் வச்சிடலாம். ஒரு ஒரு கிட்டத்தட்ட 1 to 2 மினிட்ஸ் மட்டும் இதை குக் பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ண தேவையில்ல. இப்போ நான் இதை வந்து திருப்ப போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1/4 பேக்கெட் அளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 8 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ண விடலாம். ஸோ இப்போ நம்ம சாஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கார்லிக் வந்துட்டு நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுறேன். கார்லிக் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகி இந்த மாதிரி நல்லா ராஸ்மெல் போகணும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ, கேன்டு டொமேட்டோஸ் வந்து நான் 1 கேன் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மல் டொமேட்டோஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த டொமேட்டோ வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேஷ் பண்ணி அதை ஆட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மீதி சீசனிங்லாம் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்தா குக் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து ட்ரைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகிருக்கும். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டொமேட்டோஸ் தான், அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது போட்டோன்னா நல்ல ஒரு நல்ல ரெட் கலர் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லசானியா சாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மிக்சட் ஹர்ப்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஃப்ரெஷ் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லசானியாவில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் சீஸ் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்மேசான் சீஸ் எடுத்திருக்கேன், பிளாக் சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கிரேட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். செடர் இருக்குது, அதுக்கப்புறம் மொசரெல்லா இருக்குது. இந்த பிளாக் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் கிரேட் பண்ணது வாங்குறதை விட இந்த மாதிரி பிளாக்கை வாங்கி அதை கிரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பண்ண வேண்டிய ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கடைசி என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் இந்த பேக்கிங் டிஷ்ஷில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பேக்கிங் டிஷ் தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து எல்லாத்தையும் லேயர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லசானியா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக லசானியா ஷீட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தா வந்து குக் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி குக் பண்ணணும். பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற லசானியா ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இது டைரெக்டாகவே வந்து நீங்கள் வச்சிடலாம். இது மேலே சாஸ் போடும்போது அது வந்து குக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லசானியா ஷீட் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சாஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அடுக்கி வைக்கலாம். இப்போ நம்மளோட பாஸ்தா வந்து நம்ம இங்கே மேலே ஒரு லேயர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது மேலே கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் குக்காகி முடிக்கும் போது எல்லாம் நான் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு லசானியா ஷீட் வைக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சீஸ் இருக்கு இல்லையா, இதையும் ஆட் பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வைக்கலாம். நம்மளோட மீதி இருக்கிற பாஸ்தா எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு லசானியானும் சொல்லலாம், இல்லை பாஸ்தா பேக்னும் சொல்லலாம். ஏன்னா பாஸ்தா ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற சாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசி லேயர் சீஸ் ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நான் அவனில் வைக்க போகிறேன். என்னோட அவன் வந்து 200°C ஒரு 15 minutes ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதை அவனில் வச்சு ஒரு 25 minutes மட்டும் நீங்கள் வச்சுருந்தா போதும், அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகணும், அது வரைக்கும் வச்சுருந்தா போதும். இப்போ நம்ம உள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லசானியா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல செம்ம சூடாக இருக்குது. ஒரு 5 to 10 minutes அப்படியே வந்து நம்ம ஆற விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஸோ லசானியா வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கரண்டி வச்சு தான் வந்து கட் பண்ணணும். நம்ம பாஸ்தாலாம் ஆட் பண்ணதுனால பாருங்கள் லேயரிங் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ இன்னொரு பீஸ் வந்து நம்ம எடுப்போம். ஸோ நம்மளுடைய சுவையான என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் லசானியா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து முடிஞ்சால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.